ഭൂം ഷീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ കേതവ നമക ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. വിനകളെ തീർത്ത് വെറ്റികളെ കൊടുക്കക്കൂടിയ വിനായക പെരുമാനുടേ വിനായക സതുർത്ഥി തിഥിയാകിയ ഇന്നയ നാളിൽ നമ്മുടെ രാജയോഗം ദിനപ്പലൻ നികഴ്ചയിൽ പയണിക്കും ഒവ്വൊരു ഭാഗ്യവാനുകൾക്കും നാലൊരു മേനയും പൊഴുതൊരു വണ്ണമും നന്മകളും മേന്മകളും ഉണ്മയാക കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോടും വിനായകർ സതുർത്ഥി വാഴ്ത്തുക്കളോടും ഉങ്കൽ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. தினப்பலன் நிகழ்ச்சியில் 2/9/2019 பிகாரி வருடம் ஆவணி மாதம் 16 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை 9:41 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் ஹஸ்தம். பிற்பகல் 1:53 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி. விநாயக சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 5 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்ந்து புதத்திய யோகம், சுக்கர பகவானும் ராசியதிபதி செவ்வாய் பகவானும் சேர்ந்து பூமி யோகம், பெண்களுக்கான பெருமைகள் சேரக்கூடிய நாளாகவும் கிருமகளுடைய திருபைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் எவ்வளவுதான் வீண் வம்பு வழக்குகள் இருந்தால் கூட அந்த வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய அருமையான நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தி நேரத்தில் தொந்தி விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவல விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது நடனம் நாட்டியம் இசை சம்பந்தப்பட்ட துறையில் பரதநாட்டிய கலையில் மிகப்பெரிய பெருமைகள் சேரக்கூடிய நாளாகவும் இந்த மாதிரியான துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையும் திருப்பமும் திருப்தியும் ஏற்படக்கூடிய நாளாகவும் சகாயமான முறையில் சந்தோஷமான முறையில் வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. விலகிச் சென்றவர்களை கூட விரும்பி அரவணைக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராகு பகவானும் சப்தமஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவானோடு சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. மறைமுகமான முயற்சிகள் அனைத்தும், தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் முயற்சித்த முயற்சிகளுக்குண்டான மகிழ்ச்சியும் வளர்ச்சியும், கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானமாகிய 7 இடத்துல கேது பகவானோடு மாந்தி பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால நவதானிய தோசையும் நல் எண்ணெயும் தானம் செய்வது நல்லது.
ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். பொதுவாக இருக்கிற வீடு மராமத்து பண்ணுறது அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகிறது. இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்களும் ஆசைகளும் ஒரு சில பேருக்கு பலிதமாகிறது. இதுவெல்லாம் இன்றைய நாளில் சுபிட்சமாகவே நடந்தேறும். வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரையில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய வாகனம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட பெரிய வாகனமாகவும் ஆடம்பர வாகனமாகவும் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி சத்துரு ஸ்தானத்தில் மாந்தி பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய கணபதியை வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UM. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களால் வரவும் உறவுகளால் செலவும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகமும் பூமி யோகமும் தனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய பலமும் இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாகும். தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய நல் வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முக்கணமும் எக்கணமும் நற்காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. புத்தக உரையில் புதுமையை விரும்பக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகளால் சொத்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திர யோகம் அப்படிங்கிற யோகம் இன்றைய நாளில் பலிதமாகும். பொதுவாகவே கடந்த காலங்களில் வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அரிய வகையில் பலிதம் தரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படாத அளவுக்கு நல்ல சூழ்நிலைகள் நாடி வரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆதி விநாயகர் ஆலயங்களில் அருகம்புல் சாத்தி அர்ச்சனை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிதா வழி உறவுகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரமும் இருக்கிறதுனால எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாளில் எதிர்பாராமலேயே நடக்கும். அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இன்றைய நாளில் கேட்ட உதவிகள் நீங்கள் மனசுக்குள்ளே நினைத்த பதவிகளும் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து புதிய அதாவது உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். உயர் அதிகாரியுடைய பாராட்டும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இட மாற்றமும் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மரகத பிள்ளையாருக்கு மாவிளையால் அர்ச்சனை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SU.
சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு காட்டியவர்களுக்கு அல்லது கடந்த காலங்களில் திருமண பேச்சில் தடங்கள் ஏற்பட்டவர்களுக்கு இன்றைய நாளில் தார்மீகமான திருமணம் அமையுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். திருமணமான தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் அன்பும் அரவணைப்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மண் பிள்ளையாருக்கு மறிக்கொழுந்து சாத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபமும் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறும். அரசியலில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வெள்ளி பிள்ளையாருக்கு நெல்லி கனி சாத்தி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்போடு செயல்பட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். ஆறுதலும் அதே சமயத்தில் அனுகூலங்களும் மிகுதியாகும். மனைவி வழி உறவுகள் மூலமாக மனோ திருப்தியும் மன வலிமையும் மிகுதியாகும். மதிப்பு மரியாதை அதிகமாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அருகம்புல்லும் அரளிப்பூவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானத்தை கடைபிடித்து உதாரணமாக திகழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானாதிபதியாகிய புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு அடுத்தவங்களுடைய அறிவுரை இல்லாமலேயே கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்புக்கான சூழ்நிலையை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விலகி தோல்விகளிலிருந்து விலகி வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிவனுக்கு சிவராத்திரியும் அம்பாளுக்கு நவராத்திரியும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KM. வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய தலை சிறந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ள இளம் காளை கன்னியர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். அந்த சப்தமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி
அதிபதியாக சந்திர பகவான் வர்றதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோ வலிமையும் உடல் பொலிவும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல கேது பகவானோடு மாந்தி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கொழுக்கட்டையும் சுண்டலும் வலுக்கட்டாயமாக தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி, ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. ஓம் சர்மனே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சர்மனே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து விநாயக சதுர்த்தி திருநாளாகிய இன்றைய நாளில் முக்கணமும் எக்கணமும் எல்லோருக்குமே நற்கணமாக அமைய, அதாவது கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய கணபதியுடைய கணபதி பெருமாளுடைய அருளும் திருவருளும் நிகழ்ச்சியில் பயணித்த அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய, அனைவருக்கும் ஆண்டு முழுவதுமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.